உங்களுக்கெல்லாம் வேறு வேலையே இல்லையா என பலர் குமுற அதனை வேடிக்கையாக எடுத்துக்கொண்டு பல இளைஞர்கள் அற்ப லைக்குக்காக தங்கள் உயிரையே பணயம் வைக்கின்றனர் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள மஞ்சளாறு அணைக்கு மேல் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அமைந்துள்ளது எளிவாழ் அருவி தமிழகத்தின் மிக உயரமான அருவியாகவும் இந்திய அளவில் ஆறாவது மிக உயரமான அருவியாகவும் திகழ்கிறது இந்த அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டும் நீரை கொடைக்கானல் செல்லும் சுற்றுலா பயணிகள் அனைவரும் அருவியின் எதிரே உள்ள கொடைக்கானல் சாலையில் உள்ள டம் டம் பாறை என்னும் இடத்திலிருந்து அழகை ரசித்து செல்வது வழக்கம் தற்பொழுது அருவியில் நீர் ஆர்ப்பரித்து கொட்டி வரும் நிலையில் கொரோனா பொது காரணமாக சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது ஆனால் தடையை மீறி தேவதானப்பட்டி வனச்சரக வனத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள அடர்ந்த வனப்பகுதிக்கு மேல் உள்ள அருவிக்கு அத்துமீறி சென்ற இளைஞர்கள் சிலர் ஆபத்தை உணராமல் வீடியோ எடுத்து யூடியூப் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் உள்ளிட்ட இணையதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர் இப்படி வனப்பகுதிக்குள் அத்துமீறி நுழைபவர்களை தடுக்க வேண்டிய வனத்துறையினர் தடுக்காமல் வேடிக்கை பார்த்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது எனவே தேவதானப்பட்டி வனச்சரக வனத்துறையினர் ஆபத்தான பகுதிக்கு செல்லும் இளைஞர்களை தடுத்து நிறுத்தி உயிர்பலி ஏற்படுவதற்கு முன் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்